ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸ் பயிற்சி மூணு புள்ளி மூணில் உள்ள மூணாவது கணக்கு பார்க்கலாம் மூணு எக்ஸ் கியூப் மைனஸ் இருபத்தி ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நான்கு ஈக்குவல் டு ஜீரோவின் மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாடு கொடுத்துருக்காங்க சமன்பாட்டை தீர்க்க அப்போ அதனுடைய அந்த பல்லுறுப்பு கோவையில் உள்ள மூலங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க இது வந்து பெருக்கு தொடரில் அமைந்தவை ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சமன்பாட்டை எழுதி ஏபிசிடி அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன ஏங்கிறது எக்ஸ் கியூபின் கெழு மூணு பிங்கிறது மைனஸ் இருபத்தி ஆறு சிங்கிறது எக்ஸின் கெழு ஐம்பத்தி ரெண்டு டிங்கிறது மைனஸ் இருபத்தி நாலு கண்டுபிடிச்சிட்டு இப்போ மூலங்கள் வந்து பெருக்கு தொடரில் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால பெருக்கு தொடரில் நம்ம எப்படி எடுப்போம் ஏபை ஆர் கமா ஏ கமா ஏஆ ஆர் ஓகேவா இ தான் நமக்கு பெருக்கு தொடரில் அமைஞ்சது அப்படின்னா அமைகிறதுக்கான நிபந்தனை வந்து நமக்கு ஏ பைஆர் ஏஏஆர் ஓகேவா இது ஏற்கனவே நம்ம டென்த்தில் படிச்சுருக்குறோம் இப்போ இதில் வந்து நம்ம ஏஎண்ண ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம என்னச்சிடும் இதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த மூலங்கள் கிடைச்சிரும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூலங்களினுடைய கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்ம்லாக இருக்குது மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஓகேவாமா இதுதான் அதனுடைய ஃபார்முலா இப்போ மூலங்களின் கூடுதல் நமக்கு என்னதுலாம் மூலங்கள் வந்து எழுதலாம் ஏ பை கூடுதல் அப்போ பிளஸ் அடுத்து ஏ அடுத்தால பிளஸ் ஏஆர் ஓகேவா ஈக்குவல் டு மைனஸ் பிங்கிறது நமக்கு என்னது மைனஸ் இருபத்தி ஆறு பை நமக்கு மூணு ஓகேவாமா இப்போ மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிரும் இப்போ இதை வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நமக்கு என்ன இருக்குது ஏ பை ஆர் பிளஸ் ஏ பிளஸ் ஏஆர் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸும் பிளஸ் இருபத்தி ஆறு பை மூணுன்னு இருக்குது ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம என்ன சுருக்கமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாம் ஓகேவாமா இப்போ இதை சுருக்கமாக கொண்டு வரணும்னு என்ன செய்யணும் ஏ பை ஆர் இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆறுங்கிறது மீச்சு எடுப்போம் இங்கே ஆறு இருக்குது ஸோ மேலே உள்ளதை நம்ம அப்படி எழுதிக்கலாம் அடுத்தால பிளஸ் இங்கே ஆர் இல்லை கீழே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா அப்போ ஆர் கொண்டு மேலே பெருக்கும் போது ஆர் கிடைச்சிரும் அடுத்தால இதுலேயும் ஒன்றுமே இல்லை ஒன்று தான் இருக்குது அப்போ ஆரை மேலே கொண்டு பெருக்கும் போது ஏ ஆர் ஸ்கொயர்ன்னு கிடைச்சிரும் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஆறு பை மூணுன்னு கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏ என்ன செய்யலாம் காமனாக வெளியில் எடுக்கலாம் வெளியில எடுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்க ஏ எடுத்துட்டோம்னா ஒன்று வரும் ப்ளஸ் ஏ ஆறில் ஏ எடுத்தால் ஆர் கிடைக்கும் ஆர் ஸ்கொயரில் ஏ எடுத்தால் ஆர் ஸ்கொயர் கிடைக்கும் ஓகேவா பை ஆர் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு பை மூணு ஓகேவா இப்போ இதுக்கு மேலே நமக்கு ஏங்கிற வேல்யூவும் தெரியாது ஆறுங்கிற வேல்யூவும் தெரியாது ஸோ நான் இதை வந்து முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன் சரியாமா நம்ம இப்போ நம்ம மூலங்களின் கூடுதல் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூலங்களினுடைய பெருக்கல் பலன் அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது ஓகேவா மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து மைனஸ் டி பை ஏ அப்போ மூலங்களின் பெருக்கல் பலனா என்ன அர்த்தம் நமக்கு எடுத்துருக்கிற அந்த மூணு மூலங்களையும் நம்ம என்ன செய்யணும் பெருக்கல்ல எழுத போகிறோம் அப்போ என்ன வரும் பாருங்க ஏ பைஆர் இன்று ஏ இன்று ஏஆர் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ டிங்கிறது என்னது மைனஸ் இருபத்தி நான்கு பை ஏங்கிறது மூணு ஓகேவா இப்போ இந்த கீழே உள்ள ஆறம் மேலே உள்ள ஆறம் கேன்சல் ஆகிரும் இப்போ இதில் நமக்கு எத்தனை ஏ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ பெருக்கல்ங்கிறதுனால நம்ம வந்து ஏ க்யூப்னு எழுதணும் ஈக்குவல்டு இப்போ இதை வந்து நம்ம வெட்டு கொடுத்துடலாம் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நான்கு அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது எட்டுன்னு கிடைக்கிது இங்கே ஏ க்யூப்னு இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம க்யூப்

ஓகேவா இரு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஸோ அப்போது நம்ம எட்டை வந்து ரெண்டு க்யூப்னு எழுதலாம் அப்போ ஏ க்யூப் ஈக்குவல் டு ரெண்டு க்யூப்னா இதில் இருந்து ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிரும் ரெண்டுன்னு கிடச்சிரும் ஓகேவா இப்போ நமக்கு இந்த ஏ மட்டும் தான் கிடச்சிருக்கு ஆர் இருந்தால் தான் நம்ம இந்த மூலங்களில் அப்ளை பண்ண முடியும் அப்போ ஏயோட வேல்யூவை கொண்டு நம்ம இந்த முதல் சமன் பாட்டில் என்ன செய்யலாம் பிரதி இட்டோன்னா நமக்கு ஆறு கிடச்சிரும் ஓகேவாமா ஸோ ஏ ஈக்குவல் டு ரெண்டை சமன்பாடு ஒன்றில் பிரதிட சமன்பாடு ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு சமன்பாடு ஏ இன்று ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு பை மூன்று ஓகேவா இப்போ நமக்கு இங்கே ஏயோட மதிப்பு என்னது ரெண்டு அப்போ அதை ரெண்டு இதில் ஏ இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுவோம் அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு பை மூணு இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிற ரெண்டையும் ஈக்குவல்கு திசை போகும்போது நம்ம என்ன தான் கொண்டு போயிடலாம் வகுத்தலில் கொண்டு போயிடலாம் வகுத்தலில் கொண்டு போனால் என்ன வரும் இருபத்தாறு பை மூணு என்று ரெண்டுன்னு கிடைக்கும் முகேவமாக பெருக்கள் எழுதியாச்சு அப்போ வெட்டு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு அப்போ பதிமூணுன்னு இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் குறுக்கு பெருக்கள் பெருக்க போகிறோம் ஓகேவா இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு பதிமூணு பை மூணுன்னு இருக்குது குறுக்கு பெருக்கள் பெருக்கும் போது என்ன வரும் அந்த மூணை கொண்டு இது எல்லாத்தையும் பெருக்கணும் அந்த ஆரை கொண்டு இங்கே உள்ள நம்பர் கூட பெருக்கணும் அப்போ என்ன வரும் ஒரு மூணு மூணு ப்ளஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு வேலை எழுதிக்கலாம் மூணு என்று ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் r ஸ்கொயர் பதிமூணு இன்டூ ஆர் இப்போ இதை உள்ளே கொண்டு போயிருக்குங்க மூணு ஒரு மூணு மூணு ப்ளஸ் மூணு இன்டு ஆர் மூணு ஆர் மூணு இன்று ஆர் ஸ்கொயர் மூணு ஆர் இந்த பதிமூணு ஆறு ஈக்குவலுக்கு இந்த வரும்போது மைனஸ் பதிமூணு ஆறு ஜீரோ இப்போ இதில் நமக்கு என்ன முதல்ல ஆர் ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கலாம் மைனஸ் பதிமூணு ஆறு ப்ளஸ் மூணு ஆறு அப்போ என்ன வரும் மைனஸ் பத்து ஆர் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை நம்ம தீர்த்தோம்னா நமக்கு ஆர் கிடச்சிரும் அப்போ நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா ஐ மெத்தட் போடலாம் ஓகேவாமா ஐ மெத்தடில் பெருக்குனா மூணு ஒன்பது வரணும் கூட்டுனா மைனஸ் பத்துன்னு வரணும் அப்போ எந்த வேல்யூ போடலாம் ஓரம்போது ஒம்பது ரெண்டையும் கூட்டினா பத்து அப்போ ரெண்டுக்கும் ஒரே அடையாளம் போட்டால் தான் நமக்கு இங்கே என்ன வரும் ப்ளஸ் வரும் அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது அப்புறம் ஆர் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற நம்பரால் நம்ம வகுக்கணும் வெட்டுக் கொடுக்க முடிஞ்சதை வெட்டுக் கொடுக்கணும் மீதியை அப்படியே வச்சுக்கலாம் அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் மூணு ஆர் மைனஸ் ஒன்று ஓகேவா அடுத்தால இன்று ஆர் மைனஸ் மூணு ஈக்வல் டு ஜீரோ இப்போ இதில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் மூணு ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஆர் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஸீரோ அப்போ இதில் இருந்து மூணு ஆர் ஈக்குவல் டு ம ஒன்றுன்னுன்னுன்னு வரும் ஆர் ஈக்குவல் டு ஒன்று பை மூணுன்னு கிடைக்கும் ஓகேவா அல்லது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ஆர் ஈக்குவல் டு மூணுன்னு கிடைச்சிருச்சு ஓகேவாம்மா இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏயோட வேல்யூவும் நமக்கு தெரியும் ஆரோடய வேல்யூவும் தெரியும் ஸோ நம்ம என்ன செய்வோம் அந்த மூலங்களில் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஸோ நமக்கு வந்து நம்ம முழு எண்ணை எடுத்துக்கிட்டோம் ஓகேவா பின்னத்தை வந்து நம்ம எடுக்கலை முழு எண் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு மூலங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத எழுதிக்கலாம் ஏ பை ஆர் ஆர் ஓகேவா ஏயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ இந்த வேல்யூ ரெண்டையும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்போ என்ன வரும் ஏயோட வேல்யூ ரெண்டு ரெண்டு பை ஆரோட வேல்யூ மூணு அடுத்தால ஏயோட வேல்யூ ரெண்டு நெக்ஸ்ட்டு ஏஆர் ஏங்கிறது ரெண்டு ஆருங்கிறது மூணு இந்த ரெண்டு பெருக்கில் இருக்குது அதனால் இப்படி எழுதியாச்சு ஓகேவா அப்போ நமக்கு தேர் ஃபோர் மூலங்கள் என்ன கிடைக்கும் ரெண்டு பை மூணு கமா ரெண்டு கமா மூவி ரெண்டு ஆறு ஓகேவாமா இதுதான் நமக்கு தேவையான மூலம் இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த வேல்யூ இந்த ஆறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு ரிவேர்ட்ஸில் வரும் ஆறு ரெண்டு ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கும் எப்படி எந்த வேல் நம்பரை எடுத்து நீங்கள் செஞ்சாலும் நமக்கு தீ முழுக்கள் வந்து அதான் சாரி மூலங்கள் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பை மூணு ஒன்று கிடைக்கும் ரெண்டுங்கிற ஒன்று கிடைக்கும் ஆறுங்கிற ஒன்று கிடைக்கும் ஓகேவா இந்த பயிற்சியில் உள்ள கணக்குகளில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது நமக்கு கொடுத்துருக்குற அந்த கிண்ட் குளூ ஓகேவாமா ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் முதல் இதில் வந்து ரெண்டு மூலங்களின் கூடுதல் ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்தோம் ரெண்டாவது சம்ல வந்து கூட்டுத்தொடர் கூட்டுத்தொடர்னா ஏ மைனஸ் டி ஏஏ பிளஸ் டின்னு எடுத்தோம் இப்போ இந்த மூணாவது கணக்கு பெருக்கு தொடர் அதாவது ஏ a ஏஏஆர் இது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுட்டுனா இருந்து மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்